இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம எல்லாருமே குழுமியிருக்கோம். அதற்கான காரணம் என்னவா இருக்கலாம்? தேடுதல். ஓகே, அருமை. ஸோ உங்களுடைய தேவை ஒரு தேடுதலாக மாறி இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். ஓகே, இந்த தேடுதல் என்னவா வேணா இருக்கலாம், ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கலாம். ஓகே, இது என்னதான் சொல்ல வராங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இங்கேருந்து கிடைக்காதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுவாக கூட இருக்கலாம். அதுதான் உங்களை இன்றைக்கி நம்மளை சேர்த்து வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த தேவை மற்றும் இந்த தேடுதல், அதை வந்துட்டு இப்போ நம்மளோட சிச்சுவேஷனை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி, ஓகே, இவ்வளோ காலமாக மனுஷன் அவனுடைய எவல்யூஷனில் எப்படி அவனுடைய தேவைகளும் தேடுதல்களும் அவனை எந்த திசையை நோக்கி கூட்டி சென்றிருக்கு, அவன் எந்த திசையில் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆதி காலத்தில் மனுஷன் நொமாடிக் லைஃப்பில் இருந்தான். எவ்வளவோ விலங்கினம் கிட்டேருந்து எவ்வளவோ பிரச்சனை, நேச்சர் மூலியமாக எவ்வளவோ சங்கடங்களை அவன் அனுபவிச்சிருக்கான். ஸோ அப்போது ஒரு தேவை, ஒரு செக்யூரிட்டி மேலே ஒரு தேவையினால் நிறைய கண்டுபிடிப்புகள், அது அற்பமான ஒரு அற்பம்னு சொல்ல முடியாது, அது அது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபைண்டிங், நெருப்பை கண்டுபிடிச்சு அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வீலை கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு கண்டுபிடிப்பு ஒரு தேவையின் பால் அமைகிறது. அதன் பிறகு அது என்ஹான்ஸ்மெண்ட், அது விரிவாக்கப்படுகிறது. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஒருத்தங்க கண்டுபிடிச்சதை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த தேவையோட, இந்த கண்டுபிடிப்புகளோட மறுபக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ப்ராப்ளம்காக அவங்க அந்த ஒரு ஒரு எஃபர்ட்டில் ஒரு இறங்கினாங்களோ, ஒரு கண்டுபிடிப்பை கொண்டுட்டு வந்தாங்களோ, அந்த கண்டுபிடிப்பு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம், முற்று பெற்று இருக்கலாம். இல்லை ஒன்று முற்று பெற்று இன்னொன்று இன்னொரு பிரச்சனை புதுசாக உருவாகி இருக்கலாம். ஓகே, பிரச்சனைகள் மாற்றி அமைக்கப்படலாம். என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு கம்ஃபர்ட், ஒரு ப்ராக்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது பிரச்சனைகளும் தொன்று தொட்டு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்மளுடைய எத்தனையோ லிட்ரேச்சரில் நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஓகே, ஸோ விதிமுறைகளை பற்றி பேசாதவங்க பேசாத காலமே கிடையாது. ஓகே, ஆனாலுமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இன்றளவும் தனி மனிதன் அளவில் ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த போராட்டம் சமுதாய அளவில், ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு மேன் இஸ் அ சோஷியல் பீயிங் இல்லையா, நம்ம தனி மனிதனாக நம்ம ஒரு வாழ்க்கையை நடத்துறது கிடையாது, நம்ம ஒரு சமூகமாக இருக்கோம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை சமூகத்தில் பிரதிபலிக்குது. ஓகே, இது ஏன் இந்த பிரச்சனையோடு தான் நம்ம வாழணுமா? இப்போ ஒரு பக்கம் என்ஹான்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு முன்னேற்றத்தையே நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி மனதளவில் இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இதுக்கு பொருத்தமாக ஒரு கதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் ஸ்டோரி. ஓகே, இந்த கதையில் வந்துட்டு ரெண்டு மாணவர்கள், ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆக்சிடென்டில் ஒரு டைம் மெஷினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, டைம் மெஷினில் அவங்க வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு லொக்கேஷன்ஸில் வந்து அவங்க போய் ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய அதிசயமான விஷயங்களையும் பார்க்குறாங்க, நிறைய கொடூரமான விஷயங்களையும் பார்க்குறாங்க. எவ்வளோ சிவிலைசேஷன், பாபிலோனியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த மாதிரி எப்படி ஜனங்கள் ரொம்ப இணக்கமாக ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு, ஃபஸ்ட்டு ஒருத்தங்க பேசுகிறது இன்னொருத்தங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா, கூட்டாக ஒரு வேலை செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கோட இணக்கமாக ஒரு வேலை செஞ்சு எப்படி அவங்க ஒரு சமூக வாழ்க்கையை அழகாக வடிவமைச்சு இந்த காலத்துலேயும் நம்ம பேசுகிற அளவுக்கு எப்படி அவங்க இன்றைக்கும் நம்ம ஊர்லெல்லாம் இருக்கு இல்லையா, கோயில்கள் எல்லாம் இன்னும் பிரமிக்கக்கூடிய வகையில் எப்படி அந்த சிற்பக்கலையெல்லாம் ஆயிரம் காலம் தாண்டி அது உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மறுபக்கத்தில் இது ஒரு பக்கம் இருக்கும்போது மனிதன் மனிதனுக்கே ஒரு எதிரியாக இருக்கான். மனிதன் மனிதனுக்கே வந்துட்டு துன்பத்தையும் துயரத்தையும் அளித்து கொண்டிருக்கிறான். அவன் மனிதனுக்கு மட்டும் இவ்வாறு தாக்குதல் செய்வது கிடையாது.
ஓகே, தன் தன் புவிக்குமே சக உயிரினங்களுக்குமே அவன் பாதகம் அளித்து கொண்டிருக்கிறான். இதுதான் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன், இப்போ நடக்கிற யுக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு வாராக இருக்கட்டும், இல்லை ஆயிரக்கணக்கான 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ட்ரோஜன் வாராக இருக்கட்டும், போர், டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டி எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க இந்த மாதிரி எல்லா சினாரியோஸ் சீன்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்ஸும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி மனுஷனுக்கே பங்கப்படுத்திக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ஸையும் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க டைம் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு அவங்க காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீலிங்காக இருக்கும். ஆ, எப்படி ஒரு ட்ராவல் இருந்தது, ஒரு விதத்தில் ரொம்ப அமேசிங்காக இருந்தது, இன்னொரு விதத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி மனிதனையே வந்து கொல்ல முடியும் அப்படின்னு, ஏன் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ரெண்டு பேரும் இறங்குவாங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போது அதுக்கான பதிலாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனித மனமே இந்த மாதிரி தான் இயங்குது. அது கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இயங்குது, டிஸ்ட்ரக்டிவாகவும் இயங்குது. கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி இணக்கமாக எவ்வளோ பேரலலாக நடக்குது, ஒன்று தனியாக நடக்கிறது இல்லை. சில சமயம் கன்ஸ்ட்ரக்டிவாக நடக்குது, சில சமயம் டிஸ்ட்ரக்டிவாக நடக்குது. இது நம்ம லைஃப்லேயே நம்ம அனுபவித்து பார்த்துருப்போம் இல்லையா. அப்போது இந்த மனது வந்து சரியாக பற்றி நம்ம சரியாக புரிஞ்சிக்கல, இதை சரியாக கையாள தெரியலன்னா, இதை விட மோசமான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டூல் தேவையே இல்லை. நியூக்ளியர் பாம்பை விட ரொம்ப மோசமானது நம்மளுடைய மனது தான். ஏன்னா அந்த நியூக்ளியர் பாம்பை க்ரியேட் பண்ணதும் நம்ம தான், அதை யூஸ் பண்ணுறதும் நம்ம தான். ஸோ இந்த மனதை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கோம். மனம் படைத்தவன் மனிதன். இப்போ மனம் வந்து இப்போ ஒரு ஒரு விலங்கினமுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் டேலண்ட்டுன்னு இருக்குது. இப்போ சீட்டா மாதிரி ஸ்பீடாக வேறு எந்த அனிமலாலையும் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது சீட்டாக்கு ஒரு டேலண்ட்டாக இருக்கலாம். எலிஃபெண்ட் மாதிரி பலம் வாய்ந்த மிருகம் வேறு எந்த, இப்போ எலிஃபெண்ட்டை வந்து லயன் ஹண்ட் பண்ணணுன்னா கூட பின்னாடி இருந்து தான் அது ஹண்ட் பண்ணும். ஓகே, சிலந்தி தன் வலையை தானே பின்னிக்கொள்கிறது, இந்த டேலண்ட் வேறு எந்த அனிமல்க்கும் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி மனுஷனுக்கு எந்த டேலண்ட் அப்படின்னா, ஹீ இஸ் ஐடென்டிஃபைட் பை ஹிஸ் மைண்ட். மனது தான் அவன்கிட்ட இருக்கிற அவன் சூழலை, அவனுடைய புவியை அவனுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் மாற்றி அமைச்சிருக்கான். இதற்கான பெரிய டூல், கருவி என்ன அப்படின்னா மனது தான். ஓகே, இந்த மனது வந்து இந்த இப்போ ஒரு டூல், ஒரு கருவி இருக்குது உங்ககிட்டலாம், ஒரு செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோனை எப்படி நம்மளால் யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியலனா, அந்த கருவியோடு நம்ம போராடிட்டு தான் இருப்போம். அந்த கருவியை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. இன்றைக்கி காலையில் கூட சொன்னாங்க இல்லையா, இப்போது கார் இருக்குது, ஸ்டியரிங் இருக்குது, அந்த ஸ்டியரிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம அதை வச்சு போராடிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் டிரைவ் இருக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய மனது, இப்போ எப்படி ஒரு 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 டிவைஸ் வாங்குகிறோம், அந்த டிவைஸோட மேனுவல் படித்து அந்த டிவைஸை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைமில் கிடையாது, ஃபஸ்ட் டைம் நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு மனது பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு முழுமையான ஒரு புரிதல் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இப்பொழுது ஐயா வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ ஞானிகள் சொன்ன கருத்தை ஒருங்கிணைத்து நம்ம ரொம்ப கஷ்டமே இல்லாமல் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வழி வகுத்திருக்காரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ரொம்ப தவற விடாமல் பயன்படுத்தி மனது எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியம் இப்போது இந்த தருணத்தில் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஏன் இப்போது வீல் எப்போவோ கண்டுபிடிச்சாங்க, நம்ம இப்போது அதை அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து வீல் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான வீல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம திருப்பி போய் அதை கண்டுபிடிக்கல, நம்ம அதை கண்டுபிடிச்சதை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஐயா 40 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காரு, நம்மளும் 40 ஆண்டுகள் விலை கொடுத்து நம்ம இதை கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை புரிஞ்சிக்கிட்டோன்னா அதை இப்போவே நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை தேவைப்படும் சிச்சுவேஷனில் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து பகிர்ந்துருக்கலாம். நேத்திக்கு இன்னைக்கு இந்த மனது எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட், முக்கியமான ஒரு சம்மரியாக கூட வச்சுக்கோங்களேன். சம்மரியாக மனது பற்றி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு 3 பாயிண்ட்ஸில் நான் சம்மரைஸ் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, இப்போது நம்ம வந்துட்டு ஏன் இதோட அவசியம் என்ன, மனதை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய அவசியம் என்ன. மனதை பற்றி புரிஞ்சிக்கிறது வந்து ஞானம்.
அதோட சைடு எஃபெக்டாக நம்ம ஃப்ரீ ஆகிடுறோம். மனதோட பிடியில் நம்ம இல்லாமல் நம்ம மனதை இயக்கக்கூடிய, தேவைப்படும்போது நம்ம அதை உபயோகிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட கார் இருக்குங்கிறதுக்காக நம்ம எப்போவுமே கார்லேயே உட்காந்துட்ருக்கோமா? நம்ம தேவைப்படும் போது நம்ம போய் காரை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட செல்ஃபோன் இருக்குங்கிறதுனால 24 மணி நேரமும் நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதில்ல, தூங்கும்போது செல்ஃபோன் வச்சுட்டு தான் நம்ம தூங்குறோம். அந்த மாதிரி நம்ம வந்து அப்போ அந்த இடத்துல ஆக்சுவலாக வி ஆர் அடிக்டட். ஓகே, ஸோ நம்ம அட்லீஸ்ட் வி ஷுட் பி கான்ஷியஸ் நம்ம அதோட அடிக்ட் ஆகிருக்கோம். அந்த மாதிரி நம்மளுக்கு மனது ஒன்று இருக்குங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான மூணு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து உணர்வு, நினைவு. ஸோ உணர்வுங்கிறது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த மனது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு அசம்பிளி லைன் 3 அடுக்கில் ஒர்க் ஆகுது. இப்போ கார் அசம்பிளி லைன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அசம்பிளி லைனில் இன்ஜின், அதோட கோர் பார்ட்ஸ்லாம் அசம்பிள் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்ததில் அந்த அவுட்டர் ஃப்ரேம்லாம் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த அசம்பிளி லைனில் சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லைன்லேருந்து ஒரு லைன்லேருந்து ஒரு ஒரு அடுக்குகளில் ஒரு ஒரு பார்ட் பொருத்தப்படும். அந்த மாதிரி மனித மனது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் லெவலில் புலன்கள் மூலமா வெளி உலகம் நமக்குள்ளே பிரதிபலிக்குது. ஓகேங்களா? அப்போது கண்ணாடி என்ன வேலை செய்யுதோ, கண்ணாடி வந்து வெளியில் இருக்கிறத பிரதிபலித்து காமிக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த புலன்கள் வெளி உலகத்தை நம்மளுக்கு பிரதிபலித்து காமிக்குது. இது ஃபஸ்ட் அசம்பிளி லைன். செகண்ட் அசம்பிளி லைனில் என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளே பிரதிபலித்த ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு அறிவு ஊட்டப்படுகிறது, ஒரு லேபிளிங் மாதிரி. ஓகே, இது வேப்ப மரம், இது என் நண்பர், இது என் பெற்றோர், இது ஒரு மேடை. ஓகே, அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு லேபிளிங் நடக்குது. ஓகே, மூணாவது அசம்பிளி லைனில் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி மெமரியோட நம்ம எந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது நம்ம மெமரியில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் ஆனதை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தோட ஒப்பிட்டு அனலைஸ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நிகழ்காலம். வெளியில் நடக்கிறது பிரதிபலிக்கிறதும் பிரதிபலித்ததுக்கு நம்ம ஒரு லேபிள் கொடுக்குறதும் நிகழ்காலத்தில் நடக்குது. அந்த பிரதிபலித்ததை நம்ம பழைய டேட்டாவோட நம்ம மெமரி வந்து கடந்த காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்ம உணர்ந்ததை இன்னும் புரிந்து கொள்கிறோம். ஓகே, அதை பற்றி இப்போ நம்ம வெறுமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நான் ரசகுல்லா சாப்பிட்றேன், ஆனால் நான் இந்த ரசகுல்லாவை வந்து பழைய டேட்டாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, போன வாரம் நான் ரசகுல்லா சாப்பிட்டேன், இந்த கடையில் சாப்பிட்டேன், இந்த ரசகுல்லாவை விட அந்த வாரம் போன வாரம் நான் சாப்பிட்டது இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ஆழமான புரிதல் வர. அது மைண்ட் வந்து அந்த மூணாவது ஸ்டேஜில் தான் அது அந்த கிரைண்டிங் எல்லா விதமான அனலைசிஸும் பண்ணுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய மெமரி இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ சேகரித்து வச்சுருக்கோமோ அந்த அளவில் தான் அது இருக்குது. ஓகே, நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஏன்னா நம்மளோட லைஃபே ஒரு சின்ன டைம் பீரியட் தான் இல்லையா. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ எவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறிய அளவு தான். ஆனால் நம்மளுடைய மெமரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அதனால் நம்மளோட ஒப்பீனியன் எப்படி ஆயிருக்குன்னா, கண்டிஷன்டாக இருக்குது. நான் நினச்சது கரெக்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ரிஜிடிட்டி ஆகிடுறோம். நம்ம வந்து மற்றவங்களோட ஒரு புது கருத்தையோ மற்றவங்களுடைய கருத்துக்களையோ ஏற்கும் தன்மை நம்மளுக்கு குறையுது. இப்போ இல்லை ப்ராப்ளம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தனி மனித பிரச்சனை, சோஷியல் பிரச்சனை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆணி வேறே இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான். பெரிய பெரிய வார்லாம் ஏன் நடக்குது? இந்த ஃபியர், இந்த ஆன்சைட்டி, இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இந்த கண்டிஷன்ட் மைண்ட் செட் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வராததுக்கு காரணமும் நம்ம இந்த குறுகிய மனப்பான்மை தான் ஆகுது. ஸோ இது உணரும் நிலை, நினைவு நிலை. நினைவுனா நம்மளுடைய மெமரி. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அகம் புறம். இந்த உணர்வு அகத்தில் எப்படி இருக்குன்னா, கணந்தோறும் புதிதாக வருது. இப்போ இந்த லைட்லேருந்து இந்த ரூமில் வெளிச்சம் இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த லைட் வந்து இங்கே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த இதிலேருந்து வெளிச்சம் வருது போகுது, வந்த வெளிச்சம் போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அங்கே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு செகண்ட் இங்கே பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்த வெளிச்சம் நெக்ஸ்ட் செகண்ட் இங்கே இருக்காது. அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை,
எப்படி இருக்குன்னா, கணந்தோறும் புதிது புதிதாய் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நபரும் சேர்ந்து சேர்ந்து வருகிறான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இல்லைன்னா இந்த அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த நபரும் வர்றது கிடையாது. இது வந்து அகத்தில் இந்த நிரந்தரம் அற்ற ஃப்ளூயிடான ஒரு திரவ நிலையில் தான் அகத்தில் இருக்கும். ஆனால் இது அகத்தில் இருந்தாலுமே புறத்தில் அந்த மாதிரி கிடையாது. புறத்தில் காலத்துக்கும் சில விதிமுறைகளுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்குது. ஒரு ஒருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாலு விதை விதைக்கிறீங்க, ஒரு தக்காளி விதை விதைக்கிறீங்க, ஒரு ஆப்பிள் மரம் விதை விதைக்கிறீங்கன்னா அந்த தக்காளி விதை முளைச்சி காய் விடுறதுக்கு ஒரு காலம் இருக்கும். அதே ஒரு ஆப்பிள் விதை அந்த கால அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு முளைச்சி அது காய்ச்சி அது இது பழம் கொடுக்கறதுக்கு சில காலம் ஆகும். ஸோ புற உலகத்தில் அக உலகத்தில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்டேனியஸாக கிடையாது. அங்கே வந்து டைம் இருக்குது, அங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய அகத்தில் எல்லாமே ஒரு எப்படி ஒரு வானத்தில் மேகமூட்டங்கள் வந்து வந்து போகுதோ அந்த மாதிரி நம்ம அகத்தில் எல்லாமே நிரந்தரமற்று டிரான்சியண்ட்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் புற உலகத்தில் அது வந்துட்டு டைம் பவுண்டாக இருக்குது. ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்மளுடைய அகத்தை புற உலகிற்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு வருது. மூணாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா தாட் அண்ட் திங்கிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜான்சி அவங்க இதை பற்றி டீட்டெயில்டாக சொன்னாங்க. ஸோ எப்படி நம்ம அக உலகத்தில் இந்த ஒரு ஒரு உணர்வுமே நிரந்தரமற்று வந்து வந்து செல்கின்றதோ அந்த மாதிரி நம்மளுடைய தாட்டும் அதே குணம் தான் அதுக்கு. ஓகே, அங்கே எந்த ரூலுக்குமே இடம் இல்லை. ஏன்னா அங்கே எதுவுமே நிரந்தரமாக இல்லாததுனால இதுதான் வரணும் இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அருகதை நம்மளுக்கு கிடையாது. நம்மளோட ரோட்டில் வந்துட்டு காய்கறி விற்கிறவனும் வரலாம், நியூஸ் பேப்பர் போடுறவனும் வரலாம், பால்காரரும் வரலாம். இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அருகதை நம்மளுக்கு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு எங்கே வேலை இருக்கோ எங்கே நம்மளுக்கு தேவை இருக்கிறதோ அந்த தேவையான இடத்துல நம்ம அவங்களோட போய் வந்த தாட்டை வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரயோகித்து அதை புற வேலைகளுக்காக நம்ம வந்துட்டு பண்ணலாம். அக வேலைக்கு பண்ணும்போது அங்கே தேவையில்லை, ஏன்னா வந்தது ஆல்ரெடி அங்கே நிரந்தரம் இல்லாமல் போயிட்டே இருக்குது இல்லையா. அதனால் ஸோ இந்த மூணு தான் மனது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஹோலிஸ்டிக் சயின்ஸ். இந்த மூணும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டிவைஸ் நம்மக்கிட்ட நம்மளுக்கு இந்த உடல் இருந்தாலுமே புலன்கள் இருந்தாலுமே நம்மளுக்கு மனது அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ டெட் ஸ்டேட் தான். கோமாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தான் ஒர்க் ஆகுது இல்லையா. கண்ணு ஒர்க் ஆகும், எல்லா புலன்கள் எல்லாமே உடல் இயக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் மனம் வந்து வில் பி இன் அ டெட் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இருக்கக்கூடிய நம்மளுடைய மனம், இந்த மனதை சரியாக உபயோகிக்க தெரியாதனால அன்றாட வாழ்க்கையில் தனி மனிதன் துன்பப்படுகிறான். அந்த துன்பத்தை அவன் நல்லா ப்ரொபகேட்டும் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போது இருக்குது, இதுக்கு முன்னாடியும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போது இதை புரிஞ்சுட்டு இன்னும் ஒரு மேம்பட்ட சிச்சுவேஷனுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் இதை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு தனி மனிதன் நிலைமை மேம்பட்டால் சமுதாய நிலைமையும் மேம்படும். கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு ஒரு தனி மனிதனையும் வளர்த்து போஷிப்பது இந்த சமுதாயம்தான். நமது பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, இந்த சமுதாயமே நம்மை வளர்க்கிறது. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு திருப்பி நம்மால் இயன்ற வளத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய கடன் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால் நமது வாழ்க்கையை பொறுப்புடன் நாம் இயங்கி நம்மால் இயன்ற ஒரு கடமையை சமுதாயத்திற்கும் செய்யலாம். அதற்கான ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல். நீங்கள் பேசுகிற தமிழ் வந்து உண்மையிலேயே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கேன். நிறைய பேருக்கு புரியுதான்னு தெரியல. நன்றி. இங்கிலீஷ் கலந்துதான் இருக்கா? இல்லை, நீங்கள் நிறைய அதை இங்கிலீஷை மொழிபெயர்த்து சொல்லும் போது ஒரு அட்வான்ஸ்டு வேர்ட்ஸை சொல்கிறீங்க. நிரந்தரம் மற்றது இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இல்லை. நன்றி. மனம் உடல், நீங்கள் வந்து வேதாந்திர மகரிஷ்ட கற்றுக்கிட்டதுனால ஆன்மாவையும் சேர்த்துக்கிட்டேன். பாடி மைண்ட் சோல். இப்போ நம்ம மனதை வந்து இந்த இடத்துல வந்து புரிதலுக்கு கொண்டு வரோம். ஓகே, நன்றி. நம்ம கற்றுக்கிட்டோம். பை த டைம் ஈவினிங்
7:30 PM இங்கே விட்டு போகும்போது சரவணய்யா சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு புரிதலோடு போவோம். நன்றி. உடல் மனம் வந்து உடலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஓகே, அது செயலில் வந்து வருது. இந்த இடத்துல ஆன்மாவை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் வேதாந்த மரிஜிஸ்டர் கற்றுக்கிட்டதுனால அந்த கேள்வியை கேட்குறேன். இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நான் உணர்நிலை நினைவு நிலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, நம்ம புலன்கள் மூலியமாக. ஓகே, புலன்கள் மூலியமாக இப்போ என் கண்கள் மூலியமாக நான் சில விஷயங்களை பார்க்குறேன். ஓகே, நான் ஒரு ஸ்வீட் எடுத்து வைக்கிறேன், அந்த ஸ்வீட்டை நான் உணர்றேன். ஓகே, அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, யார் உணர்றது? அந்த உணர்றதுங்கிறது இஸ் த கான்ஷியஸ்னஸ், இட் இஸ் த ஆன்மா. அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுங்க. அந்த உணர்வுங்கிறது தான் அந்த ஆன்மீக ஆன்ம நிலை. ஓகே, அது ஆன்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி. ஓகே, இந்த ஆன்மா வந்து எதோட கனெக்ட் பண்ண, நம்ம ஸ்விட்சில் ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனில் இருக்கும்போது கரண்ட்டாக இப்போது நிகழ்காலத்தில் நடக்கிறதோட நம்ம வந்து தொடர்பில் இருக்கோம். நம்ம ஆஃபில் இருக்கும்போது நம்ம மெமரியோட தொடர்பில் இருந்து கடந்த காலத்தோட நம்ம தொடர்பில் இருக்கோம். ஆனால் இதை உணரும் நபர் அப்படின்ட்டு இப்போ எங்கள் எல்லாத்துக்குமே லைட் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லைட் இருக்கும்போது இது டேபிள், இது சேர் அப்படின்னு நம்மளுக்கு அது புலப்படுது. இப்போ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு நான் காமிச்சுக்கிற என்னை பார்க்குறதுக்கு ஏதாவது லைட் வேணுமா? வேண்டாம் இல்லை. இப்போ நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்குது இல்லையா, அந்த உணர்வு வந்து கான்ஷியஸ்னஸ் ஆர் ஆன்மான்னு சொல்லலாம். ரைட், தேங்க்யூ, நன்றி. மனசில் நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, அகத்தில் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஒரு பயிற்சி. ஆனால் மனவளக்கலைன்றது தான் வேதாத்ரி மகரிஷியோட பெரிய முரண்பாடாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எதை ஆதரிக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனது தான் ஒரே விஷயம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நம்மளுக்கு இந்த உடல் இருந்தாலும் சரி, இந்த புலன்கள் இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இதை கிரகித்து இது மூலியமாக நம்ம ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி மனம்தான். இந்த மனம் அகத்தில் இருக்குது, ஆனால் அந்த அகத்தை வச்சுட்டு நம்ம புறத்தில் நம்ம வேலையை பார்க்குறோம். ஸோ இந்த மன வழக்கலை எதை நோக்கி இருக்குன்னா புறத்தை ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, புறத்தை ரிலேட்டடாக நம்மளுடைய மனதை எப்படி பிரயோகிக்கணும், எப்படி அதை வளப்படுத்தணும், அங்கே தான் புறம் ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இருக்குது. ஓகே, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இப்படி ஹேண்டில் பண்ணணும், இது தேவை, இது தேவையில்லை, எல்லாமே எங்கே வருதுன்னா புறத்து ரிலேட்டடாக வருது. ஸோ மனத்தை புறம் ரிலேட்டடாக எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிற இடத்துல தான் மனவளக்கலை வருது. ஆனால் அகத்தில் மனம்ங்கிறது வந்துட்டு போயிட்டு ஒரு இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால ஓகே அங்கே நம்ம அங்கே எதுவுமே வளப்படுத்தணுங்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ தண்ணியில் வந்து இப்போ இன்றைக்கி காலையில் ஜீவமணி ஐயா சொன்ன மாதிரி நிரந்தர உருவம் கிடையாது. இப்போ இதில் எது நம்மளுக்கு கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னா நம்மளோட நினைவு தான். நம்மளுக்கு மெமரியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எவல்யூஷனில் இந்த மெமரிங்கிறது ஒரு தேவையின் பால். மெமரி இருக்கிறதுனால தான் நம்மளால் எதையுமே புரிஞ்சிக்க முடியுது, கம்பேர் பண்ணி தான் நம்மளால் எதையுமே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி அதை சரியாக உபயோகிக்க தெரியாத போது அதனாலேயே நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ மெமரி எதனால் வந்திருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் க்ரக்ஸே. இப்போ வந்துட்டு ஆன்மா அப்படின்றது இந்த நினைவோட போயிடுறதா, இல்லைன்னா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறதுனால வருது? நீங்கள் உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டு இயக்கம், ஃபிசிக்கல் பாடி இருக்குது, இதுக்கு நடுவில் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதுக்கு நடுவில் காரண சரீரம் இருக்குது. நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு இல்லையா? இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போகிறோமா, இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கிட்டே போகிறோம். மெமரியில் சேருது. அப்போ ஸோ இந்த அதுக்கு அதுவும் கர்மாவாக வந்து அடுத்து பிறவி வருதுன்றாங்க. ஆனால் பிறவியே இல்லை அப்படின்றது ஐயாவோட சிந்தனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிறவி இருக்குதா இல்லையா? பிறவி இருந்தால் தானே அது ஃபார்வர்ட் ஆகும், இல்லாட்டி எங்கள் முடிஞ்சிட்டு போயிடும் இல்லைங்களா? இப்போ பிறவி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? இப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம புவியில் இருக்கோம் இல்லையா? ஆமாம். இதில் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்குது. ஓகே, நம்ம ஏன் பிறவி இருக்கக்கூடாதுன்னு ஏன் வேண்டணும்? இப்போ இருக்கிறத நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுதா? இல்லை, கர்மான்றது பிறவியாக தொழுவதனால தான் நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா முன்பிறவிப்பட்ட கர்மா அப்படி, அதனால தான் கஷ்டப்படுறோம் அப்படி தான் நம்மளுக்கு திணிக்கப்பட்டு இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட ஸ்கோப்பு இப்போ நம்மளோட கன்சர்ன் இப்போ கையில் என்ன பண்ண முடியுதோ
அதை இப்போ பண்ணலாம். இப்போது அடுத்து நம்ம பிறவி வர்றோமா, அடுத்து எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்து அப்போ வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இருக்கிறதுல இப்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம லைஃப்பை இன்னும் பெட்டராக லிவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட சுற்றுச்சூழலை இன்னும் பெட்டராக ஆக்குறதுக்கு எது தேவையோ அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர்றத வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாததை பற்றி நம்ம ஏன் பேசணும்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது அது குறித்து தீர்மானமான முடிவு இந்த இந்த வகுப்பில் கிடையாது. நீங்கள் வந்து மனம் வந்து டூல் சொன்னீங்க மேடம், அப்போ வந்து உடல் வந்து ஹார்ட்வேரா? இது சாஃப்ட்வேர்னா அது ஹார்ட்வேர். ஆமாம். அப்போ வந்து ஆன்மானது? சில வருடங்களுக்கு முன்பு நான் இந்த கேள்வியை பகவத் ஐயா கிட்ட கேட்டேன். ஓகே, அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து என்னென்னா, நான் சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவ அப்படின்னு கேட்டார். ஓகே, அதனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ இதை வந்து நான் என்ன சொன்னாலும் உனக்கு அப்போதைக்கு இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உனக்கு தோணலாம். ஓகே, அதனால் நீ இதை வந்து ஃப்ரீயாக விட்டுரு. உனக்கு வந்துட்டு எவ்வளவோ க்யூரியாசிட்டி இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டுடு. ஆனால் இது தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீ எந்த ரூலும் போடாத. உனக்காக தெரிய வந்ததுன்னா ஓகே, வரலனாலும் நீ அதை வச்சு கஷ்டப்படாத அப்படின்னு சொன்னார். ஓகே, அவர் அது சொல்கிறது குள்ளே ஒரு ஆழமான கருத்து இருக்குது. ஏன்னா இதை பற்றி எந்த கருத்து சொன்னாலுமே இது வந்து ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது. ஓகே, அது அந்த உணர்ந்தால் தான் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். நான் இப்போ எந்த பதில் சொன்னாலுமே பகவத் ஐயா எனக்கு சொன்னது மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் என்னுடைய புரிதலில் வந்து உடல்றது வந்து ஹார்ட்வேர், ஓகே, மனம்ன்றது சாஃப்ட்வேர். அந்த ஹார்ட்வேர்ல வந்து நீங்க வந்து சிக்னல்னு வெச்சுக்கோங்களே, இல்ல சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர்ல சுத்துது இல்லீங்களா, போய் டு தேடுது இல்ல, அதுதான் வந்து ஆன்மா. ஓகே, இருக்கலாம். இது என்னுடைய புரிதல், only understanding தான். நன்றி. நன்றி, நீங்க பிரமாதமா ஆன்சர் பண்றீங்க. தேங்க்ஸ். சக்கரத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு டயர் வரைக்கும் பல வகையில, ஆனா மனித மனம் வந்து ஏன் அவ்வளவு பரிமாணம் ஆகல? ஏன்னா ஒரு நிமிஷம், காமம், குரோதம், பொறாமை இதோடு தான் இந்த உலகத்தில் வந்து மனித மனம் வந்து ஆரம்பிச்சுது. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கு வரைக்கும் தேர்ட் வேர்ல்டு வாரை கொண்டு போகக்கூடிய ரஷ்யா இவங்களுக்குள்ளே வந்து டெரிட்டரி இது. இனிஷியலாக மனிதன் வந்து ப்ரிமிட்டிவ் லெவலில் இருக்கும்போது தனக்குன்னு ஒரு ஏரியாவை வச்சுக்கிட்டு அதில் தன்னுடைய ஆட்சி நடக்கும்னு நினச்சான், பக்கத்தில் இருக்கிற மனிதனை பிரித்தான். ஆனால் மனித மனம் இன்றைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு அன்பு, இரக்கம் இதெல்லாம் ஏன் பரிமாணம் ஆடுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பசி இருக்குது, என்ன கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து ஆயுதம் வாங்குறதுல செலவு பண்ணுறாங்க, அதை வந்து எல்லாரோட பசியும் தீர்த்துருக்கலாமே. அந்தளவுக்கு ஏன் மனித மனம் வந்து பரிமாணம் ஆகலை? அதுக்கு எந்த வகையில் வந்து ஆன்மீகமோ மற்றவர்களோ உதவி செஞ்சுருக்காங்க? இப்போ இந்த இந்த துறையில் நம்மளுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கலை அப்படின்னு கிடையாது. ஓகே, தொன்று தொட்டு ப்ராப்ளமும் இருந்திருக்கு, தொன்று தொட்டு என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருந்திருக்கு. இப்போ ஸ்பிரிச்சுவல், இப்போ மனித மனத்தினுடைய வளமும் பிரச்சனைகளும் இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம் வந்து அட்டாச்மெண்ட். இப்போ எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து கண்டிஷன்ட் மைண்ட் செட், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஆர் தனக்கு நான் எனது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஃபியர், அந்த ஆன்சைட்டி, தன்னை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லாதது தான் காரணம். ஓகே, இதற்கு ஞானம் பெற்ற எத்தனையோ பேர் தாங்கள் உணர்ந்த அளவில் வந்து தங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அது புத்தர்லேருந்து ஜெயினிசம்லேருந்து எவ்வளோ ரிலீஜியஸ் அந்த ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்ஸ் வந்து வெளி அளவில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும் அதோட அடித்தளத்தில் எல்லா ரிலீஜன் எல்லா மதங்களும் சொல்ல வரக்கூடிய கருத்து ஒன்று தான். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ரேஷியோ. ஓகே, ஒரு 80% பீப்புள் வந்துட்டு அந்த லெவலுக்கு வரல, ஒரு 20% பீப்புள் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்போது இந்த தருணத்தில் நம்ம அனைத்து, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம குளோபலைசேஷன் கிடையாது. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க சின்ன சின்ன வில்லேஜில் தான் இருந்தாங்க. ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் போகிறதே ஒரு பெரிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கொலோனலைசேஷன் நடக்கும்போது அது ஒரு கொடூரமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கொலோனலைசேஷன் ஆகி எல்லா கண்ட்ரீஸுமே ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளை பண்ணி போகிற ஒரு ஒரு ஃபெசிலிட்டி, மனிதனோட மனத்தை எந்த விதத்தையும் வளர்க்கலையே. நான் உங்கள் கேள்விக்கு நான் வரேன். ஓகே,
இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போது அந்த காலத்தில் கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அனைத்து மதங்களும் மோதும்போது ஒரு ஏன் நம்ம இது நம்ம தான் கிரேட்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு மத ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், ஓகே எல்லாருமே கடைசியில் அதுதான் ஒன்று தான் சொல்ல வராங்கப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து வி ஹாவ் அக்செப்டன்ஸ் ஆஃப் அதர் ரிலீஜன், ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் லெவல் இல்லாதவங்களும் இருக்காங்க தான். ஆனால் முன்னத்தை விட நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்போஷர், ஓகே நம்ம வந்து ஒரு குளோபல் வில்லேஜ் மாதிரி மற்றவங்களோட ஒரே லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். ஓகே நான் ஒரு மொழி பேசுகிறேன், இப்போ இங்கிலீஷ்னு ஒரு மொழி இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு இஜிப்சியன் கூடயோ ஒரு ஜாப்பனீஸ் கூடயோ நம்மளால் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போது இந்த இந்த காலகட்டத்தில். இது ஒரு முன்னேற்றம், ஓகேங்களா? இந்த முன்னேற்றமே இல்லைன்னு கிடையாது, முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஒரு 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 எவல்யூஷன் எவ்வளோ வருஷங்களாக இருக்குது, இதுவும் இன்னும் காலகட்டம் எடுக்கும். ஆனால் இந்த பொறுப்பு அனைவரும் எடுக்கும் பொழுது இந்த விஷயம் இன்னும் வேகமாக பரவும். நம்ம ஒருத்தங்க ஒரு ஒரு சிச்சுவேஷனில் மலர்றாங்க. இப்போ ப்ராப்ளம் இப்போ எப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேசஞ்சர்ஸ் ஆன்போர்ட் ஆகிறாங்க, ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஒருத்தங்க இறங்குறாங்க, ஆனால் ட்ராவல் கம்யூட்டேஷனுங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒருத்தங்க ஒரு ஒரு ஸ்டேஜில் அவங்களோட டெஸ்டினேஷனை வந்து அடையிறாங்க, அவங்க கண்டுபிடிச்சதை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறாங்க. இது கூட்டாக ஒரு பெரிய கும்பலாக நம்ம ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகும். ஆனால் நம்ம எல்லாரோட இன்றைக்கி இந்த தருணத்தில் நம்மளாம் ரொம்ப கிஃப்டட் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு, இதை கேட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பகவத் ஐயா வாழ்கிற பீரியடில் அவர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லியிருப்பேன். இதே ஐயா வந்து வேற ஒரு கண்ட்ரிலேயோ இல்லை வேற ஒரு மொழி பேசுகிறவராக இருந்தாலுமே இவ்வளோ ஒரு எளிமையாக நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாமல் போகலாம், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ப்ராக்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகே பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது, ஆனால் ஹோப் இஸ் தேர். ஓகே கூடிய சீக்கிரத்தில் இது இது நடக்கும், சில நூற்றாண்டுகள் ஆகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் முயற்சி தான், நம்ம லைஃப்பை எப்படி பெட்டராக அமைச்சிக்கலாம், நம்மளுடைய சரௌண்டிங்கை எந்த அளவுக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இது தவிர நம்ம கையில் எதுவும் இல்லை, இல்லைங்களா? நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு வேதங்கள் அடிப்படையில் தான் வந்து முத முதல்ல நம்ம பேச வரோம். அன்றைய நாளிலிருந்து இன்றைய காலகட்டத்து வரைக்கும் பகவத் ஐயா சொன்ன விஷயங்கள் எங்கேயாவது ரெஃபரன்ஸில் இருக்கா? இது ஏன் மற்ற இடத்தோடு மாறுபட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த விதத்துலேயும் மாறுபடலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஞான புரிதல் வரும்போது இதுக்கு முன்னாடி நான் படித்த நிறைய கருத்துக்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த விதத்தில் இது புதுசாக இருக்குது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு இப்போது பல்ப் எரிஞ்சிருக்கு, முன்ன எரியல இப்போ எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால். என்னோட கேள்வி வந்து ஓகேங்களா, அந்த காலத்து தொட்டு நான்கு வேத காலத்தொட்டு வந்து இப்போ நீங்கள் கிருஷ்ணர் சொன்னது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகவத்கீதையில் அவர் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு, ஓகேங்களா? அவர் எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டாரு, புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதுதான் பேசஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ட்ராவலிங், பேசஞ்சர்ஸ் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு டெஸ்டினேஷனில் இறங்கிடுறாங்க. அந்த மாதிரி இது ஒரு கண்டினியூஸ் ட்ராவல், டுகெதர் நம்ம வரலாம், மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா நம்மளோட வாழ்நாள் வந்து ரொம்ப சின்னது, ஒரு ஒரு கொசுவோட லைஃப் டைமில் அதால் எவ்வளோ விஷயங்கள் கிரகிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சின்ன லைஃப் டைம் தான் நம்மளுடைய லைஃப் டைம். நல்ல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோன்னா வேணால் இதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வரலாம். நம்மளால் இப்போ என்ன என்ன முடியுமோ அந்த இயன்றதை நாம் செய்வோம். அதுதான் நான் கேட்க வந்தது வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்றது பகத் ஐயாவோட அடிப்படை உண்மை. இது நான்கு கால வேதத்திலிருந்து தொன்றுதொற்று இன்று வரைக்கும் நம்ம வந்துட்டோம், ட்ராவல் பீரியடு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ரெஃபரன்ஸ் ஆகிருக்கா? இதை பற்றி வந்து இவர் ஜேகே பேசியிருக்கலாம், மற்ற ஞானிகள் பேசியிருக்கலாம். இப்போ வந்து இதற்கான முக்கியமான சூழ்நிலை என்ன, இதை பற்றி உங்களோட புரிதல் என்ன, எங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ பகவத் ஐயாவே ஒரு புக் எழுதியிருக்காரு வேதாந்தம் அப்படின்ட்டு, அந்த புக்கை அனைவரும் வாங்கி படிக்கணும், எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். அதில் வந்து மூணு சாப்டராக எழுதியிருப்பார், மூணு செக்ஷன்ஸாக. ஃபஸ்ட்டு செக்ஷனில் வேதம் என்ன சொல்ல வருது, இப்போது சம்ஸ்கிருதம் தெரியாதவங்க ரொம்ப எளிமையாக என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாதிரி அதோடய வேதத்தோட சாராம்சத்தை
ஃபஸ்ட்டு செக்ஷனில் கொடுத்துருப்பாரு. செகண்ட் செக்ஷனில் அதற்கு தொடர்பே இல்லாமல் ஐயா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற அவரோட கருத்தை சொல்லியிருப்பார். மூணாவது செக்ஷன் ரொம்ப அருமையாக அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இன்டர்லீவ் பண்ணி கோரலேட் பண்ணி அழகாக அந்த மூணாவது செக்ஷன் சொல்லியிருப்பார். இந்த வேதாந்தம் புக் உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்து பதில்களையும் கொடுக்கும். இது என்னுடைய கருத்து. ஐயா வந்து அஷ்டவக்கரரை பற்றி சொல்கிறார், காலில் வந்து ஒரு சேனத்தில் ஒரு பக்கம் காலை வச்சு ஏறும்போது அடுத்த பக்கத்தில் வைக்கிறது கூட மனிதன் ஞானம் ஆட முடியும்னு சொல்லி சொல்கிறார். அதை பற்றி மற்ற விஷயங்களை வேறு எங்கேயாவது சொல்லியிருக்கான்றதான் என்னோட கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ, ஆகாமிய கர்மா புக் இருக்குது, இவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில் அதில் இருக்குது. ஆகாமிய புக்கு மெய்ஞான பொருள் அது இருக்குது. அண்ட் இவர் கேட்ட மகாபாரதம் இருக்குது. நேத்து ஐயா சொன்னார் செயல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, முடிவை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதில் தோற்று போனால் அந்த வழி தாங்க முடியாது. ஸோ அதை தான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஈஸியான லாங்குவேஜில் ஐயா சொல்லியிருக்காரு. நன்றிங்க. அற்புதமாக பேசுனாங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு கைத்தட்டி கரகோஷங்கள் எழுப்புங்க. மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான கேள்விகள்லாம் பதில் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். மனசை வந்து புடிங்க அப்படின்னு நம்ம ரெண்டு நாளில் எங்கேயாவது சொல்லியிருக்கோமா சார்? சார் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிங்க. பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத உடப்பா, பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத உடப்பா உடப்பான்னு தான் நாங்கள் சொல்கிறோமோ தவிர எங்கேயாச்சும் இறுக்கி பிடின்னு நம்ம சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சிக்கிங்க. ஏற்கனவே நம்ம பிரச்சனையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா விடுறதாங்க ப்ளீஸ். பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து உற்று உற்று உற்றுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்களா? கொஞ்சம் தயவு இல்லை கொஞ்சம், ஏன்னா நம்ம நம்மளை தான் பேசணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். மனோரீதியாக பந்தப்படுத்திக்காதீங்க, மனோரீதியாக விட்டுட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? விடுதலை ஆகி வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆயிடணும்னு ஐயா சொல்கிறார். புஸ்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு புக்ஸு படிங்க. என்ன அகத்தில் குழந்தையாக அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் உனக்கு மறுபெறவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சிரிக்கும். சிரிக்குமா சிரிக்காதா? லிபரேஷன்னா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ப்ளீஸ், நான் யாரையும் இதாக சொல்லலை, நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. அந்த மாதிரி குழந்தை, அதாவது அந்த குழந்தைக்கு வந்து வாழ்க்கையின் இலக்கணுன்னு கேட்டால் அது என் பந்த கூட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாங்கிட்டு போகுமா போகாதா? இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து லாக் ஆகி கிடக்காதீங்க, விட்டுட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிங்க. நீங்கள் எகைன் எகைன் அறிவை எப்படியாச்சும் பயன்படுத்தி இதை தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு பாடுபட்டது போதும்னு சொல்கிறேன். புற வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அறிவு வேணும், வேறு எதுக்காவது தேவையா? ப்ளீஸ் ஓப்பனாக சொல்கிறேங்க. மற்றவங்கக்கிட்ட தொடர்பு கொள்கிறதுக்கு டீல் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக அறிவு வேணும். இதை தவிர அறிவோட தேவை என்னவா இருக்குது சொல்லுங்கள். உள்ளே தான் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டோம்ல, சொல்லிட்டோமா சொல்லியாங்க? உள்ளே எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டோம் தானே. அங்கே உனக்கு ஒரு வேலையும் இல்லை, க்ளோஸ் பண்ணிவிடு க்ளோஸ் பண்ணிவிடு உற்று. அங்கே உனக்கு வேலையே இல்லை, உனக்கு வேலையே இல்லை, உனக்கு வேலையே இல்லைன்னு தானே சொல்கிறோம், அப்படி தானே சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு உள்ள கேள்வியே விட்டுருங்க. அங்கே வேலையே இல்லை, நம்மளால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் போய் பாருங்கள், எத்தனை தடவை கலக்கினாலும் என்ன ஆகும் அறிவு வச்சு? தெளிவு கொண்டு வரவே முடியாது நண்பர்களே. ப்ளீஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ குறுக்கில் இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அறிவு சார்ந்து எவ்வளோ தூரம் போனாலும் ஃபெயில் மட்டும்தான் நடக்கும், வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புரிஞ்சிக்கிங்க. அகத்தை பொறுத்தளவில் விட்டுருங்க. ஒரு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, பெரியவங்களாக இருந்து குழந்தைங்களாம் மாறுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இன்னும் அறிவு முதிர்ச்சியாகி சிரிக்காத ஒரு ஆளாக மாறுங்கிறீங்க, வேணாங்கிறேன். கள்ளங்கபடமற்ற குழந்தை தன்மைக்கு வாங்கலைன்னு சொல்கிறேன். இறுக்கங்கள்லாம் உடஞ்சி போய் ஒரு இன்னசண்ட்டாக ஜாலியாக சிரிக்கும் தெரியுமா பிள்ளைங்க, அந்த மாதிரி மாறுங்களேன்னு கேட்குறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, மனசில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து விடுபட்டு விட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த குழந்தை தன்மைக்கே போக முடியும். நீங்கள் என்ன அறிவாளித்தனமாக அறிவாளித்தனமாக ஆனீங்கன்னா மூஞ்சிலாம் ரொம்ப டைட்டாகிடும், வேணான்னு சொல்ல வரேன். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் அறிவாளித்தனத்தை கீழே, அது போன தடவை கேம்பில் தான் ஒரு அம்மா வந்துச்சு,
ஒரு பெரியவர் வந்தார். முதல் நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர அறிவுனா உச்சத்தில் இருக்கார். நம்மளெல்லாம் இப்போ ஆனந்த் சார் இருந்தாப்புல இங்கே வெளிப்பட்டார்னு நினைக்கிறேன், ஸ்டேஜ்லேயே அவர் உட்கார வச்சு எப்படி நீ இப்படி பேசலாம் கேள்வியாக அப்படி கேட்டு துளைச்சி எடுத்தார் அந்த பெரியவர். ரெண்டாவது நாள் அவரால் அவருக்கு உள்ளே உடஞ்சிருச்சு. மூணாவது நாள் வேறு மாதிரி ஆகிட்டார். குரு ஃபோட்டோ வாங்க ஏன்னா நடுங்கிறாரு, வர முடியல அவரால். ஐயா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நிற்க கூட முடியல. அவருக்கே கில்ட் அவ்வளவு பாடாக படுத்துது. யாரை திட்டினாரோ அந்த ஆனந்த் தட்டத்தை வாங்கி கழுவுறாரு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நீ சாப்பிடு சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்துறாரு. நான் சொல்கிறது கில்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிற வாழ்க்கையை ஏன் இவ்வளோ, அதாவது அந்த மாதிரி திரும்ப இன்னசெண்டாக போங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அறிவாளித்தனமே வேண்டாம்னு சொல்ல வரோம். வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு அறிவு போதும், கொஞ்சம் அறிவு போதுங்க, நிஜமாக போதும், கொஞ்சம் அறிவு போதும். தேவைக்கு சம்பாதிக்கலாம், நிம்மதியாக வாழலாம். உங்களுக்குள்ளே சண்டை போகிறத விட்டுருங்க. நாம் சொல்கிறது வெளியில் வாழ்கிறதுக்கு இங்கே ஐடியா சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சிங்க. உங்களுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபடுறதுக்கான வழியை மட்டும்தான் சொல்லித்தரோம். தோல்வியை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது தான் நம்ம சொல்லித்தரமோ தவிர ஜெயிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லித்தரவே இல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சிக்கிங்க. தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு இதுக்குள்ள யாராவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஜெயிக்கிறதுக்கு 1000 ஃபார்முலா இருக்குது. தோல்வியை ஏற்றிக்கொள்வதற்கு இதுவரையிலும் யாருமே சொல்லித்தரல, பகவத் மிஷனை தவிர. நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். அதனால் உங்களுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபடுங்க. அது விட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னங்க, விடுதலை. இவங்க சொன்னாங்கல்ல லிபரேஷன், எதுக்கு உள்ளே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மந்தத்திலிருந்து விடுறது, விட்டுட்டா விடுதலை. ஸோ மறுபடியும் பற்றி கொள்ளாதீங்க, விட்டு விடுதலை ஆகுங்கள். சந்தோஷமாக போய் சின்ன பிள்ளைங்களாட்டம் டீ குடிச்சிட்டு பாத்ரூம் போய்ட்டு சுறுசுறுப்பாக வாங்க. பாய்.